ராஜாராணி திரைப்படத்தில் ஜெய் நான் எங்க அழுகிற கண்ணு வேக்குது என சொல்லி சமாளிப்பார். அதே போன்றுதான் இன்று அண்ணாமலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப பதிலுக்கு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நீங்கள் துணை முதல்வராக வரப்போவதாக செய்திகள் வருகிறதே என நிருபர் கேட்க, அது பற்றி எனக்கு தெரியாதே என கூறிய உதயநிதி, உங்களுக்கு யார் சொன்னார் என பதில் கேள்வி கேட்டார். அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ குறித்து கேள்வி எழுப்ப பதிலுக்கு உதயநிதி, அண்ணாமலை குறித்தும் வெளியாகி இருக்கிறதே என மீண்டும் பதில் கேள்வி கேட்டார். சரி, சொத்து பட்டியல் குறித்து நிருபர் கேட்க, எங்களிடம் மட்டும்தான் கேள்வி கேட்பீர்களா? உங்களுக்கு பாடம் எடுப்பது போல ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, அவரிடம் சென்று கேளுங்கள் என்ன பதில் சொல்கிறார் என. ஒரு வாரத்தில் பதில் சொல்கிறேன் என சொன்னார், அவரிடம் கேட்டீர்களா என கேட்க, பதிலுக்கு நிருபர்கள் அண்ணாமலை கர்நாடகாவில் இருக்கிறார் என கூற, அப்போ நான் தமிழ்நாட்டில் இருப்பதால் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா என கூறி நகர்ந்து சென்றார் உதயநிதி. இப்படி உதயநிதி நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கேள்வி எழுப்பினாரே தவிர எங்குமே அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ தவறு, அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்போம் என உதயநிதி கூறவில்லை. மாறாக என்னிடம் கேள்வி கேட்பது போல அண்ணாமலையிடம் கேள்வி கேட்பது இல்லை என கூறியிருக்கிறார் உதயநிதி. இதைதான் சமாளிப்பு என பாஜகவினர் கிண்டல் செய்கின்றனர். நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என நேரடி பதில் கொடுக்காமல் மாறாக அவரிடம் கேளுங்கள், யார் சொன்னா என பதில் கேள்வி கேட்பது முறையல்ல என விமர்சனம் செய்து வருகின்றனர் நெட்டிசன்கள். பாஜக என்றாலே ஆடியோ வீடியோ கட்சி என உதயநிதி பேசி இரண்டு வாரங்கள் கடப்பதற்குள் பாஜக மாநில தலைவரே போய் கேளுங்கள் என செய்தியாளர்களிடம் உதயநிதி பேசும் நிலைக்கு வந்திருக்கிறது தமிழக அரசியல் களம். அண்ணாமலை அவர் பேசினதாவே நிறைய ஆடியோ வந்துச்சு, அதை பத்தி ஏதாவது கேட்டிங்களா? ஐடி ரேடு எப்பவுமே நடக்கிறது என்ன, என்ன புதுசா ஏதாவது? சரி, வருஷ வருஷம் நடந்திருக்கு, இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுக யாரும் அச்சுறுத்தல முடியாதுங்க, நீங்க பயப்படாம இருங்க. உங்களை தான் நிறைய பேர் அச்சுறுத்துறாங்க. நீங்கள்லாம் போகிறீங்க, ஏதோ கிளாஸ் ரூம் நடத்துகிற மாதிரி ஒருத்தர் நடத்துகிறாரு, ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னாரு. அப்புறம் ஒரு வாரத்தில் எல்லாம் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போனீங்களா, அவர் பார்த்தீங்களா? ஆ, அப்புறம் நான் தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்பீங்க? நேற்று கர்நாடகாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவ்வளோ பெரிய அவமரியாதை ஏற்படுத்தியிருக்காரு, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? நன்றி, நன்றி. அண்ணாமலை அவர் பேசுனதாவே நிறைய ஆடியோ வந்துச்சு, அதை பற்றி ஏதாவது கேட்டிங்களா? ஐடி ரேடு எப்பவுமே நடக்கிறது என்ன, என்ன புதுசா ஏதாவது? சரி, வருஷ வருஷம் நடந்திருக்கு, இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுகவால் யாரும் அச்சுறுத்தல முடியாதுங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்க. உங்களை தான் நிறைய பேர் அச்சுறுத்துறாங்க. நீங்கள்லாம் போகிறீங்க, ஏதோ கிளாஸ் ரூம் நடத்துகிற மாதிரி ஒருத்தர் நடத்துகிறாரு, ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னாரு. அப்புறம் ஒரு வாரத்தில் எல்லாம் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போனீங்களா, அவர் பார்த்தீங்களா? ஆ, அப்புறம் நான் தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்பீங்க? நேற்று கர்நாடகாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவ்வளோ பெரிய அவமரியாதை ஏற்படுத்தியிருக்காரு, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னா நீங்கள் என்ன வேணால் கேட்பீங்க. நன்றி, நன்றி.